அமெரிக்காவுக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகிறாங்க. பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது அமெரிக்காவால் இந்தியர்களாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மோடி அவர்கள் பேசும்போதும் மோடி அவர்களை பார்ப்பதற்கும் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்கிற வீடியோக்கள், ஃபூட்டேஜ், சோஷியல் மீடியாவில் இருக்கிற மெசேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் நிறைய கிரிட்டிசிசம் வேற. எப்பா பாருப்பா, டெலிப்ராம்டர்லாம் வச்சுருக்காரு, ஏ அவருக்கு இங்கிலீஷ் தெரியலப்பா, பேசாமல் படிக்க சொல்லிடுங்கப்பா, இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் இருக்குது. எங்க அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு தலைவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேரான விஷயம். அது இந்திய நாட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது நம்ம பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம். டெலிப்ராம்டர் இல்லாட்டி இந்த துண்டுச்சீட்டு, இதெல்லாம் எல்லா அரசியல் தலைவர்களும் செய்கிறது தான், சரியா? ஏன்னா பல நபர்கள், பல முக்கியமான நபர்கள், உலகமே கவனிக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட், அதில் தவறாக சின்ன ஒரு வார்த்தை வந்தால் கூட பெரிய ஒரு பிரச்சனை வந்துடலாம். இதெல்லாம் தெரியாமல், சரி இதெல்லாம் கூட தெரிய வேண்டாம், அப்படி எதுக்கு தான் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனாங்க? இந்தியா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி, பிரம்மாண்டமான சக்தி. எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவினுடைய ஆதரவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் யோசிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியா இப்போ அமெரிக்கா பக்கம் சாயணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறது இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பு கிடையாது. இந்தியாவை நம்ம பக்கம் இழுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கட்டாயம். நாம் அமெரிக்கா கூட என்னென்ன டீல் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் தெரியுமா? கிரிட்டிசிசம் வேற, உண்மையை புரிந்து கொள்வது வேற. கிரிட்டிசிசம் செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியா அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போதே நமக்குள்ள ஒரு நியூக்ளியர் டீல்லாம் இருக்கு. இதை பற்றி தெளிவாக சூப்பரான ஒரு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக்கஃபம். குக்கஃபம்மை பொறுத்த வரைக்கும் ஆடியோ புக் சம்மரி தமிழ் லாங்குவேஜில் மட்டும் இல்லைங்க, நிறைய லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கொடுக்குறாங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு தேவையான கமெண்ட்ஸ் இல்லாட்டி நமக்கு தேவையான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், தேவையான ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், இப்படின்னு சொல்லி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. நிறைய செக்மெண்ட்டில் நிறைய புக்ஸை நமக்கு தராங்க குக்கஃபம். அந்த குக்கஃபம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இந்த 24, 25, 26 வீக்கெண்ட் சேலில் 60% டிஸ்கவுண்ட்டுடன் நமக்கு குக்கஃபம்மை பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சேல் 60 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி குக்கஃபம்மை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஆடியோ புக்லாம் கேட்கும்போது நமக்கான அறிவு இன்னும் வளர்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோ ஒரே ஒரு வீடியோவில் முடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருக்கிற டீல் ரொம்ப பிரம்மாண்டமானது. அந்த டீலில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி, ஒவ்வொரு சைனுக்கு பின்னாடி ஒவ்வொரு வீடியோ போடலாம். அந்தளவுக்கு பெரிதான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் விஷயம், இதை பற்றிலாம் நிறைய ஆர்டிகல் வந்திருக்கு, நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அதுலேருந்துலாம் எடுக்கப்பட்டது தான். இதை டீட்டெயிலாக ஆராய்ந்து இன்னும் சில வீடியோக்கள் வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ முதல்ல செமிகண்டக்டர் சப்ளை செயின் அப்படிங்கிறது தான் நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம். இந்த செமிகண்டக்டர் சப்ளை செயின் அப்படின்னு சொல்லும்போது செமிகண்டக்டரை வச்சு பெரிய ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அது சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே இருக்கக்கூடிய யுத்தம் நடந்தாலும் சரி, சீனா ஒரு கட்டத்தில் யாருக்குமே நான் செமிகண்டக்டர் தரமாட்டேன்னு சொன்னாலும் சரி, இந்த செமிகண்டக்டர் யுத்தம் அப்படிங்கிறது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட செமிகண்டக்டர் இந்த யுகத்தில் நாம் என்ன செய்யணும்? நமக்கு செமிகண்டக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் வளர்த்து கொள்வது மட்டும் கிடையாது, நம்ம நிறைய பேருக்கு அதை எக்ஸ்போர்ட் செய்யணும். இதுக்கான மிக முக்கியமான தருணம் வந்து கொண்டே இருக்கிறது. அதில் மைக்ரான் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவினுடைய செமிகண்டக்டர் மிஷனில் ஜாயின் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 800 மில்லியன் அமெரிக்க டாலர், 2.75 பில்லியன் செமிகண்டக்டர் அசம்பிளி லைனில் அவங்க 800 மில்லியன் அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். இது மட்டும் நடந்தது அப்படின்னா இந்தியாவும் செமிகண்டக்டரில் ஒன் ஆஃப் த ஹப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஹப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது இல்லாமல் செமிகண்டக்டரை எப்படி கொமர்ஷியலைஸ் பண்ணுறது, அதில் புது புது கண்டுபிடிப்புகள் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இந்தியாவும் அமெரிக்காவும் இரண்டு நாடுகளுமே சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேம் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிட்டத்தட்ட 60,000 இந்தியன் என்ஜினியர்ஸுக்கு செமிவர்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுக்க போறாங்க. இந்த செமிவர்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கும்போது 60,000 இன்ஜினியர்ஸ்க்கு செமிகண்டக்டர்ஸ் எஜுகேஷன், அதனுடைய டெவலப்மெண்ட் கோல் என்ன, அதனுடைய அதிநவீன டெக்னாலஜி என்ன, இது எல்லாமே புரிந்துணர்ந்து படித்து அதை இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு பயன்படுத்தலாம், உலகத்தினுடைய எதிர்காலத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதுதான் அக்ரிமெண்ட். இவ்வளவு சூப்பரான அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அடுத்ததா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது தான்.
நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறலாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய லைஃப்பில் எப்போவுமே பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அதே மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய ஒரு கேமை விளையாண்டுட்டு இருக்கு நம்முடைய லைஃப்பில். நாட் ஓன்லி த லைஃப், டெக்னாலஜியாக இருக்கட்டும், வரப்போகிற தலைமுறைக்காக இருக்கட்டும், இன்னோவேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மினரல்ஸ் அப்படிங்கிறது தேவை. இப்போ தான் யூஎஸ்ல மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஸ்பியில் நாம் புதுசாக ஒரு பார்ட்னராக ஜாயின் ஆக போகிறோம். அமெரிக்கா உட்பட 12 நாடுகள் இந்த எம்எஸ்பிக்குள்ளே இருக்காங்க. இது இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்த எம்எஸ்பிக்குள்ளே இருக்காங்க. June 2022 தான் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிற ப்ரோக்ராம் தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்கப்பட்ட ஒரு வருடத்தில் நமக்கும் அதில் ஒரு அங்கத்துவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது பிரம்மாண்டமான வளர்ச்சி தான். இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒன்று தான். அடுத்ததா, எப்சிலான் கார்பன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 650 மில்லியன் அமெரிக்க டாலரை கிரீன்ஃபீல்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி கம்போனன்ட் ஃபேக்டரிக்காக மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த 650 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஒரு இந்திய நிறுவனம் வெளிநாடுகளில் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி இண்டஸ்ட்ரியில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்லேருந்து இந்தியாவினுடைய எப்சிலான் கார்பன் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் அமெரிக்காவில் 650 மில்லியன் அமெரிக்க டாலரில் ஒரு ஃபேக்ட்ரியை தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போதும், அதற்கான வழிமுறைகள் எல்லாமே இந்தியாவும் அமெரிக்காவும் ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறதும் மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா ஈவி நமக்கு தெரியும், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அதனுடைய அப்கமிங் வளர்ச்சி எப்படி இருக்கும் இது எல்லாமே நமக்கு தெரியும். இதுலேயும் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு பெருமை தான். அடுத்ததா, டெலிகம்யூனிகேஷன். நம்மளாம் இப்போ 5G யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் 6G 7G இப்படிலாம் நிறைய இருக்குல்ல. அப்போ அதே மாதிரி நம்முடைய டெலிகம்யூனிகேஷனையும் அட்வான்ஸ் பண்ணணும் தானே. அப்படி அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு நாமும் அமெரிக்காவும் சேர்ந்து சில பல ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருக்கோம். குறிப்பாக ஓப்பன் ரேன் சிஸ்டமாக இருக்கட்டும். இந்த ஓப்பன் ரேன் அப்படிங்கிறது ஓப்பன் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க். இந்த ஓப்பன் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்வதற்கும், மிகப்பெரிய அளவில் அதில் நம்ம நிறைய ப்ராடக்டை இன்னோவேட்டிவாக கண்டுபிடிப்பதற்கும் நம்முடைய பாரத் 6G மற்றும் அமெரிக்காவினுடைய நெக்ஸ்ட் ஜி இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து பப்ளிக் ப்ரைவேட் ரிசர்ச் அப்படிங்கிறத செய்ய போகிறாங்க. இந்த ரிசர்ச் வழியாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. இது ஒரு ஜாயிண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாயிண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் வழியாக நாம் என்ன செய்யலாம், அடுத்ததாக நம்முடைய டெலிகம்யூனிகேஷன் அதை விலை குறைவாக மக்களுக்கு, மக்கள் சேவைக்காக, மிலிட்ரிக்கு, இப்படி பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாசா மற்றும் இஸ்ரோவினுடைய கொலாபரேஷன். எவ்வளோ முக்கியமான கொலாபரேஷன், இதை பற்றியே நம்ம 2-3 வீடியோ போடலாம். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான சில ப்ராஜெக்டில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக ஆர்டிமிஸ் அக்கோர்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமளே வீடியோ போட்டிருக்கோம், ஆர்டிமிஸ் அக்கோர்ட்ஸ்னால் என்ன, அதில் எத்தனை நாடுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. டோட்டலாக ஒரு 26 நாடுகள் இருக்காங்க. ஸோ இந்த 26 நாடுகள் தான் சஸ்டெயினபிள், பீஸ்ஃபுல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கார்பரேஷன் தட் எனேபிள், எதில் மார்ஸ் மற்றும் மூனில் இல்லாட்டி அதையும் தாண்டி நிறைய விதமான ரிசர்ச் எல்லாமே நடத்துவதற்கு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி, அந்த கூட்டமைப்புக்கு பலவிதமான ஒப்பந்தங்களை உருவாக்கி, அந்த ஒப்பந்தத்தை தான் நம்ம என்ன செய்வோம், ஆர்டிமிஸ் அக்கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இப்போ இந்தியாவும் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா அடுத்த லெவலுக்கு போயிருக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்சில், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்னும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகலையே. 2024 தான் நம்ம போக போகிறோம். நாசா நமக்கு வழிமுறை சொல்லிக் கொடுக்க போகுது. 2024 நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்படி, எந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும், இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னும். ISRO பொறுத்த வரைக்கும் நாசாவுக்கே சில நேரங்களில் உதவிகள் தேவைப்படலாம் இஸ்ரோ வழியாக. ஸோ அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இப்போது கையெழுத்தாகி இருக்கிறது. அடுத்ததாக நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை டிசைன் பண்ண போகிறாங்க, டெவலப் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் கோஆப்ரேஷன். 2023 நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்கை டிசைன் பண்ணிடுவோம். ஸோ ஸ்பேஸ் ஃப்ளைட்டுக்கான அந்த ஒரு ப்ரோட்டோடைப், அதை எப்படி உருவாக்கலாம், அதனுடைய ஃப்ரேம் ஒர்க் என்னவாக இருக்கணும், இதெல்லாம் நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக குவாண்டம், அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் இரண்டு நாடுகள், இரண்டு நாட்டு தலைவர்கள், இரண்டு நாட்டு விஞ்ஞானிகள், இரண்டு நாட்டு நிறுவனங்கள் எப்படி எப்படி பங்கு பெற வேண்டும், எந்த அளவுக்கு அவங்களுடைய டெக்னாலஜி நமக்கு கிடைக்குது, நாம் எந்த அளவுக்கு நம்ம படித்து அடுத்த லெவலுக்கு நம்முடைய நாட்டு மக்களுக்கு அதை அர்ப்பணிக்க போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில். அடுத்ததாக இருக்கக்கூடியது தான் கட்டிங் எட்ஜ் ரிசர்ச். நமக்கு தெரியும் நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ரொம்பவே பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அமெரிக்கா மற்றும் இந்தியாவினுடைய நட்புறவில் ஐசெட்டாக இருக்கட்டும். ஐசெட் அப்படிங்கிறது இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க.
இதில் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க. ஃபைபர் ஆப்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அமெரிக்காவில் நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தயாரிப்பதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சு அமெரிக்காவில் உருவாக்கக்கூடிய இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறோம், இல்லை இந்தியாவிலும் அதே மாதிரி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டிஃபென்ஸுக்காக, அதுலேயும் குறிப்பாக நம்ம தேஜஸ் ரக விமானத்துக்கு தேவையான அந்த என்ஜினுக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு காப்புரிமை கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லலாம். எந்த மாதிரியான காப்புரிமை? நாம் நமக்கான என்ஜினை, அதுவும் அமெரிக்காவில் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு என்ஜினுடைய புரோட்டோடைப்பை முழுமையாக படித்து அதை நாமே மேனுஃபேக்சர் பண்ணலாம். இதுவரையிலும் இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சதில்லை. நம்ம ஆட்கள் ரஷ்யாவினுடைய என்ஜின்லாம் கலட்டி பார்த்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லாம் செஞ்சு தான் இன்றைக்கி இஸ்ரோ வளர்ந்து நிற்கிறது. அமெரிக்கா இதுவரையிலும் எந்த விதமான என்ஜினோ என்ஜினுடைய புரோட்டோடைப்போ நம்மளை நம்பி தந்தது கிடையாது. ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்க, அதில் இருக்கக்கூடிய நட்டு போல்ட் வர எந்த மாதிரியான கம்போனண்ட்டில் செஞ்சுருக்காங்க, அந்த கம்போனண்ட் எப்படி உருவாக்க முடியும் என்பதை எல்லாமே இப்போ அமெரிக்கா நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. நாம் அதை உருவாக்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ கண்டிப்பாக தமிழ் பக்கத்தில் வரப்போகுது. இவ்வளோ தானா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, இன்னும் இருக்குது. இதனுடைய பார்ட் டூக்காகவும், அதன் பிறகு டிஃபென்ஸ் செக்டாரில் இந்தியா எப்படி அமெரிக்காவை நம்பியிருக்கிறது, அமெரிக்கா எப்படி இந்தியாவை நம்பியிருக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு பதிவிலும் பார்க்க போகிறோம். இதனுடைய தொடர்ச்சிக்காக காத்திருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா நம்மளை அடிமைப்படுத்த போகிறாங்களா விக்கி, அமெரிக்காவினுடைய டெக்னாலஜி நம்பி நம்ம இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது என்றால் இல்லை. இந்த இடத்துல மியூச்சுவலாக இரண்டு பேருக்கும் நன்மை இருக்கிறது, இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது, ஒரு எதிர்காலம் இருக்குது. அந்த எதிர்காலத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் அவனுக்கு அடிமையாகிறோமா, அவங்க நமக்கு அடிமையாகிறாங்களா, இல்லை இரண்டு பேருமே இந்த பார்ட்னர்ஷிப்பை வச்சு மிகப்பெரிய அளவில் நம்முடைய நாடுகளுக்கு, சொந்த நாடுகளுக்கு நல்லது செய்ய போகிறோமா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். ஓவராலாக நடந்திருப்பது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது இன்னும் நல்லபடியாக முன்னேறி போக வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்த்துக்கள். பாகம் இரண்டுக்கும் பாகம் மூன்றுக்கும் காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.